ஹமாராக்கர், நம்முடைய வீடு அல்லது எங்களுடைய வீடு. இது இரண்டு நண்பர்கள் பேசிக்கொள்வது போல அமைந்திருக்கிறது இந்த பாடம். பிராத்மிக் லெசன், நியூ சிலபஸ். ஒருத்தர் பேர் மகேஷ், இன்னொருத்தர் பேர் விஜய். விஜய் கைசேகோ. விஜய், எப்படி இருக்க? மகேஷ் தும்யகாம், நீ இங்கே கியா எஹி துமாரா கர்கை? இங்கே தான் உன்னுடைய வீடு இருக்கா? ஆ, ஏ ஹமாரா நயா கர்கை, இது என்னுடைய எங்களுடைய புதிய வீடு. பகு துனோங் கே பாத் மீல் ரகேகே, ரொம்ப நாளைக்கு பிறகு நாம் சந்திச்சிட்ருக்கோம். ஆவோ பைட்டக் மே பைட்கர் ஆராம் சே பாத் கரேங்கே. பைட்டக் மே பைட்கர், சாவகாசமாக உட்காந்து அமைதியாக பேசுவோம், உட்காந்து ஓய்வெடுத்து பேசுவோம் அப்படின்றது தான். வா அங்கே போய் உட்காந்து பேசுவோம். கர்மே கவுன் கவுன் கை, வீட்டில் யார் யார் இருக்கா? கர்மே மேரி பிதாஜி மாதாஜி அவுர் படே பாய், என்னுடைய அப்பா அம்மா அண்ணன் மூணு பேர் இருக்கோம். ஏ கமாரா பகுத் சுந்தர்கை, ஏ கம்ரா பகுத் சுந்தர்கை, இது இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. கர்மே கித்தனை கம்ரேகை, வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன? கர்மே பாஞ்ச் கம்ரேகை, என்ன சொல்கிறா மகேஷ்? கர்மே பாஞ்ச் கம்ரேகை, வீட்டில் ஐந்து அறைகள் இருக்கின்றன. தீன் கம்ரே நீச்சேகை, மூன்று அறைகள் கீழே இருக்கிறது. தோ கம்ரே ஊப்பர், இரண்டு அறைகள் மேலே இருக்கிறது. ஊப்பர்னா மேலே. நீச்சை வாழே கம்ரே படேகை, கீழே இருக்கிற அறைகள் மிகப்பெரியது பெரியது. ஊப்பர்க்கே கம்ரே சோட்டேகை, மேலே இருக்கிற அறை சிறியது. தாகினி ஓர் பிதாஜிக்கா கம்ராகை, ரைட் சைடு வலதுபுறம் இருக்கக்கூடிய, தாகினி ஓர்னா வலதுபுறம், வலதுபுறம் இருக்கக்கூடிய அறை வந்து எங்கள் தகப்பனாருடையது, எங்கள் அப்பாவது வலதுபுறம் இருக்கக்கூடிய அறை. தாகினி ஓர் பிதாஜிக்கா கம்ரேகை. ஏ கம்ரா கிஸ்காகை, இன்னொரு அறையை காட்டி, இந்த அறை யாருடையது? ஏ படே பாயிக்கா கம்ராகை, இது என்னுடைய அண்ணனுடைய அறை, அண்ணனுடைய ரூமு. உஸ் கம்ரே கே பாஸ் ஸ்நான் கர்பீகை, இந்த அறைக்கு பக்கத்தில் தான் குளியல் ரூம் இருக்குது. ஸ்நான் கர்னா குளியல் ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ஓ கிஸ்கா மகான்கை, இது யாருடைய வீடு? சரி, இந்த வீடு யாருடையதுன்னு கேட்குறான். அப்போ இவங்க வாடகைக்கு வந்திருக்கிறது போல் சொல்லப்பட்டிருக்கு. ஓ அசோகா மகான்கை, இது அசோக்கினுடைய வீடு. ஓ மேரா தோஸ்துகை, அவன் என்னுடைய தோஸ்து ஃப்ரெண்டு. விஜய் கேட்குறான், அவர் ஓ பகீச்சா கிஸ்காகை, ஹமாரா பகீச்சாகை, இது யாருடைய தோட்டம்? மேலும் அது யாருடைய தோட்டம்னு கேட்குறான். இந்த தோட்டம் யாருடையது? மையே சொல்கிறான், ஹமாரா பகீச்சாகை, இந்த தோட்டம் எங்களுடையது. அரே வா, ரொம்ப சந்தோஷமா, அரே வா. பகீச்சா தோ பகுத் படா அவுர் சுந்தர்பிகை, பகுத் பகீச்சா தோட்டம் வந்து ரொம்ப பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஏ கவுர் கியாரியோங் மே குலாப்கே ரங் பிரங்கே ஃபூல் தூஸ்ரி ஓர் ஊஞ்சே ஊஞ்சே பேட் அவுர் சோட்டே சோட்டே பௌத்தும் கோ தேக்கர் மண் குஷ் ஹோத்தாகை, ஒருபுறம் படுக்கை வரிசையாக வரிசையாக அழகாக ரோஜாக்கள் பல வண்ணங்களில், தூஸ்ரி ஓர் இன்னொரு புறம் ஊஞ்சே ஊஞ்சே பேட் மிக உயரமான மரங்களும், அவர் சோட்டே சோட்டே பௌத்தையும் கோத்தேக்கர் சிறிய மரங்கள் சிறிய செடிகளையும், பௌத்தையும் கோத்தேக்கர்னால் சிறிய செடிகளையும் பார்க்கும் பொழுது மண் குஷ் கோத்தாகை, மனம் சந்தோஷமடைகிறது. நாரியல் கேப்பே எடுத்து ஊஞ்சே ஊஞ்சே, தென்னை மரங்கள் மிக உயரமாக இருக்கின்றன. நீம் அவர் அம்ரூத் கேப்பேடு பி ஹை, வேம்பு மற்றும் கொய்யா மரங்களும் கூட இங்கே இருக்கிறது. இந்த தோட்டத்தை பற்றி இருவரும் சிலாகித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த தோட்டத்தில் மிக பெரியதாகவும் அழகாகவும் ரோஜாக்கள் பல வண்ணங்களிலும், ஒருபுறம் மிக உயர்ந்த மரங்களும் செடிகளும்,
தென்னை மரங்களும் வேம்பு மற்றும் கொய்யா மரங்களும் இருக்கின்றனன்னு விஜய் சிலாகித்து சொல்கிறான். இப்போ மையே சொல்கிறான், ஆ மே தோ சுட்டியோங்கே தின்மே பகிச்சே மே கேலா கர்த்தாகும். மே தோ சுட்டியோங்கே தினோங்மே பகிச்சே மே கேலா கர்த்தாகும். நான் விடுமுறை தினங்களில் இங்கே விளையாடுவேன். அவர் படா கர்த்தாகும், நான் மேலும் இங்கே வந்து படிப்பேன். கபி கபி தும்பி ஆயா கரோ, நீ அடிக்கடி இங்கே வா. மில்கர் மண் பகலா எங்கே, நாம் சந்தித்து பேசுவோம், உரையாடுவோம். ஹா ஜரூர் ஆயா கருங்க, விஜய் சொல்கிறான் அவசியம் இங்கே வருவேன். தன்யவாத்.